சேலம் அருகே புளி மரத்துக்கடியில் வாழும் சித்தர். காசு கொடுத்து காசு வாங்கினால் கோடீஸ்வர யோகம். எனக்கே ஒரு நாளை தொடர்ந்தெல்லாம் தர மாட்டாரு, எனக்கே ஒரு தருவார். பல மொழிகளில் பேசி ஆசீர்வாதம். இப்படி பக்கத்தில் வந்துட்டு இப்படி தட்டி கொடுத்து இப்படி தடவி விட்டு போவாருங்க. அப்படி பண்ணனாருனா அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வந்துட்டு வியாபாரமும் நல்லா இருக்கும். வணக்கம். நம்ம தொடர்ந்து இறைமை டிவியில் வாழும் சித்தர்கள் ஜீவ சமாதிகளை நம்ம பார்த்துட்டு வரோங்க. சித்தர்களை நம்ம எப்பயுமே வகைப்படுத்த முடியாது, அவங்கள புரிஞ்சிக்கவும் முடியாதுங்க. உண்மையான சித்தர் தேடல் இருக்கவங்க, உண்மையான இறை தேடல் இருக்கவங்களால் உண்மையான சித்தர்களை நம்ம கண்டறிய முடியும். ஓரளவு அந்த அனுபவத்தில் தான் நான் உண்மையான சித்தர்களை தேடி அங்கேயும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வாழும் சித்தர் ரொம்ப முக்கியமானவராக தெரிகிறாருங்க. வாழும் சித்தர் வந்து சேலம் மாவட்டத்தில் மல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்காருங்க. சேலத்துலேருந்து ராசிபுரம் செல்லும் வழியில் இருக்குது மல்லூர். இந்த மல்லூரில் அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு புளிய மரங்க, ஒரு பெரிய புளிய மரம். அந்த புளிய மரத்துக்கு அடியில் தான் இந்த வாழும் சித்தரான இந்த சித்தர் இருக்காருங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து 40 வருடங்களுக்கு மேலே ஆச்சுன்னு உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. மேலும் வந்து இவர் பேசுகிற பரிபாசம் நமக்கு புரியலைங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக 3-4 லாங்குவேஜ் பேசுகிறாருங்க. தமிழ் பேசுகிறாரு, கன்னடா பேசுகிறாரு, ஹிந்தி பேசுகிறாரு, தெலுங்கு பேசுகிறாரு. ஆனால் வந்து எப்பயும் பெருசாக ஒரே இடத்துல தாங்க இருக்காரு. பெரும்பாலும் குளிக்கிறதுலன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க. பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கிட்ட என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வர மக்கள்லாம் காசு கொடுக்குறாங்க, 5 ரூபா 10 ரூபா அதுமாரி காசு கொடுக்குறாங்க. அதை வாங்கி உடனே ஜோப்பில் வச்சுக்கிறாருங்க. ஜோப்பில் வச்சுட்டு அது அவர் எதுவும் செலவு பண்ணுறதில்லை, அப்படியே இருக்குது. இன்னொருத்தர் யாராக வந்தால் அவங்ககிட்ட கொடுத்துறாருங்களாம். யார்ட்டையும் தரதில்லை, அப்படி யார்ட்டையே கொடுத்தா அவங்க பெரிய பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெரிய யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி அவருக்கு டீ வாங்கி தராங்க, உணவு வாங்கி தராங்க, எல்லாட்டையும் வாங்குறது இல்லைங்க. சில பேர்கிட்ட கேட்குறாருங்க, கேட்ட வாங்கி தந்தால் அதுவும் ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளூர் மக்கள் இவரை பார்த்திங்கன்னா ரவி அண்ணா, ரவி சித்தர் அப்படின்னு தாங்க அன்போடு அழைக்கிறாங்க. அங்கே அருகில் இருந்தவங்களோட அனுபவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணார் தான் அவரை முழுமையாக பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் ரெண்டு பேருமே அன்னை மாயம்மா கோயில் பக்தர்கள். அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவோம். அப்படி போவோம். அங்கே ராஜேந்திரன்னு அம்மாவை பார்த்துக்கிட்டு வருவார். அவர் என்ன சொன்னார், நம்ம அம்மாவோட பிள்ளை தான் இவர் ரவி மாயம்மா. அதனால் அவரை ஜீவசமாதி. ஆமாம் ஆமாம், ஜீவசமாதி. அம்மாவை பா எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரவியை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். நாங்கள் அடிக்கடி போவோம். அம்மாவுடைய வருஷம் ஒரு தாட்டி கும்பிட்றப்பெல்லாம் போய் எல்லாம் இருந்து எல்லாம் பணிவிடைகள்லாம் செய்வோம். நாங்களும் எங்களால் முடிஞ்சதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவோம். அரிசி மற்ற எல்லாத்தையுமே கொடுப்போம். ஊழியங்கள் எல்லாம் பக்தர்கள் வரவங்களுக்கு பணிவிடைகள்லாம் செய்வோம். அதெல்லாம் அதனால் எங்கள் மேலே ரொம்ப ஒரு மரியாதை. ராஜேந்திரன்றவர் அம்மா மாயமாவுடைய கூட இருந்தவர். அவரும் தவறிட்டார் பக்கமாக. ஆனால் அவர் தான் எங்களுக்கு சொல்லி கட்டளையிட்டதுலேருந்து நாங்கள் அவரை ரொம்ப அதிகபட்சமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆரம்ப காலத்துலாம் அவரை பார்த்தாவே இந்த ஊரில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரியாக கிட்ட டீ கடைக்கு வந்து காலையில் டீ குடிக்கிறாருனாக்கா அவர் தான் 60% தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு 60-70% ஜனங்கள் வந்து அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா அவர் போய் சோப்பில் உரிமையை கைவிட்டு காசு எடுத்தால் கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது எவ்வளோ எடுத்துட்டாலும் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம். அதே மாதிரி அவர் தொட்டால் தொடங்கும். அவர் அவருக்கு ஒரு நாளைக்கு என் கடையில் வந்து நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு 100 டீ கொடுப்பேன் எவ்ரிடே. ஒரு ஆமாம் என் கடையில் மட்டும் எங்கள் அண்ணன் அவர் மாற்றி மாற்றி அவர் தான் அதுதான் குடிப்பார். பஜ்ஜி ஒரு 20-30 பஜ்ஜி சாப்பிடுவார். அவரே எடுத்துக்குவார் எவ்ரிடே நடக்கிற நிகழ்ச்சிகள். அதே மாதிரி காலையில் முதல் டீ அவருக்கு தான் நான் கொடுப்பேன். என்ன அது இல்லாமல் அமாவாசைக்கா அவர் மொட்டை அடித்து குளிப்பாட்டி துணியெலாம் புது துணி மாற்றி கொடுத்துருவார் எங்கள் அண்ணார். அவர் தொட்டு கொடுத்தாவே ஒரு மனத்திருத்தி. இது ஒரு நாளைக்கு 100 டீ கொடுக்குறா எனக்கு லாஸ்ட் மாதிரி என் தொழிலில் தெரியவே இல்லை. எனக்கு அவருக்கு நான் கொடுக்குறனால நான் இழந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன நான் வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கணும் இல்லையா, இது வரைக்கும் நான் இழந்த மாதிரி எனக்கு 1% கூட தெரியல. அதனால் எப்போ எங்கே யாரை பார்த்தாலும் சரி இந்த மாதிரி தன்னிலை மருந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்குறதோட என்ன ஏதாவது ஒரு இட்லியோ பண்ணோ அவர் சாப்பிட்ற பொருளை வாங்கி கொடுத்துட்டு திரும்பி பக்கம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு கட்டளையிட்டிருக்காரு மாயம்மா கோயிலில். அதை எப்படி நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு நாங்கள் சவரணம் செஞ்சிகிட்டு இருக்கிறோம். மாயம்மா தன்னோட பிள்ளைன்னு உங்கள்கிட்ட உணர்த்திருக்காங்க. ஆமாம் ஆமாம்.
அதனால தான் அந்த அம்மாவும் குச்சி வச்சுருக்கோம், இவரும் குச்சி வச்சுருப்பார். ஆனால் அதை குச்சி வச்சுக்கிட்டு அடிக்கிறதுலாம் கிடையாது, அவர் குச்சி வச்சு இப்படி ஆடிக்கிட்டே தான் இருப்பார் இல்லையா. அதே மாதிரி பெரிய பெரிய மில் ஓனர்ஸ்லாம் வராங்க, ஃபேமிலியோடு வராங்க, வராங்க காலில் விழுந்து அவர்கிட்ட ஆசீர் வாங்குறாங்கிறாங்க. அவர் சோப்பில் காசு இருக்கும் என்ன, அந்த காசெல்லாம் அவர் பயன்படுத்துறதில்ல, யாராக அவர் விருப்பப்பட்டவங்களும் கொண்டு போய் கொடுப்பார். விரு சில பேர் சில தண்ணி அடிச்சுட்டு சில பேர் ரகலை பண்ணிவிட்டு அவர்கிட்ட காசுலாம் கூட டார்ச்சர் கொடுத்து வாங்குவோம், கத்து வரப்ப நாங்கள் போய் சத்தம் போடுவோம். என்ன மேக்சிமம் அவர் அவரே விருப்பப்பட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பார், கூப்பிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க நீங்கள் அவர் கொண்டு போய் இருந்தா அப்படின்னு கொடுத்துருவோம் இல்லையே. மற்றபடி அவர் காசை பயன்படுத்தணுன்றதுலாம் அவருடைய நோக்கம் கிடையாது. அண்ணா நிறையா பேர் வந்திருக்காங்க, வந்து காலில் விழுந்து ஆசீர்வாண்டு போயிருக்காங்க, பெரிய பெரிய எஸ்ஐலாம் வராங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் ரெண்டு மூணு பேர் வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாங்கிட்டுருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ஸ்பெக்டரே வந்து அவன் பையனை கல்யாண பத்திரிக்கையை ஃபேமிலியோட பசியும் அவங்க கட்டிக்கிற பொண்ணு அவர் மூணு பேருமே வந்து பத்திரிக்கை அவர்கிட்ட காலில் அடியில் வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அண்ணா அவருக்கு அவர் என்ன டீ ரெண்டு கொஞ்சம் பண்ணு காலையில் எர்லி மார்னிங் என்ன பண்ணு ரெண்டு பீடி, ஆனால் தேவைக்கு மீறி வாங்கவே மாட்டார். அவருக்கு அந்த செகண்ட் என்ன தேவை அதை மட்டும்தான் வாங்குவார். வாங்கி இந்த இருப்பு வச்சுக்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவருக்கு எப்பயுமே கிடையாது. அதுவும் ஆரம்ப காலத்துலாம் அவர் காசு கொடுத்தா வாங்க மாட்டார். அது இப்போ கூட சில பேர் அவருக்கு விருப்பப்பட்டால் வாங்குவார், இல்லைன்னாக்கா எல்லாத்தையுமே வாங்க மாட்டார். அவருக்கு விருப்பம் இருந்தால் தான், விருப்பம் இல்லாத யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்டலாம் எதுவுமே செய்ய மாட்டார். மற்றவங்களுக்கு தொந்தரவாக அவர் இருபது நாள் வரைக்கும் இருந்ததில்லை. ஆனால் அமைதியாக இருப்பார். ஆனால் அந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து கொஞ்சம் சவுண்டு ஓவராக இருக்கும். சில டைம் இப்போ பலாரம் போட்டு வந்து பலாருன்னு அடிப்பார், முதுகுலியே பலாருன்னு அடிப்பார். அடின்னா சாதாரண அடியெல்லாம் இருக்காது, இந்த இந்தியன் தாத்தா அடி தான் அவ்வளோ பெரிய அடியாக இருக்கும். சில நேரத்தில் தண்ணிலே மறந்ததுனால அந்த டைமில் குச்சி குச்சி நெஞ்சில் கூட குச்சிடுவார். அந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் மாட்டேன். ஆமாம், அவருக்கு என்ன செய்கிறன்னு தெரியாது. மற்றபடி அவர் வந்து பல மொழி பேசுவார், என்னமும் பேச மாட்டார். அவர் பாட்டில் பேசிகிட்டு இருப்பார், அவர் பாட்டில் உக்காந்துட்டு இருப்பார். இப்போ நல்லா ஒரு தரம் நாலு தரம் தெரிஞ்சு இங்கே வந்தாங்கன்னா அவரை பார்த்து வணக்கம் அவரே வைப்பார், தட்டி கொடுப்பார், நல்லா செய்வார். ஆனால் காசு அவர் வாங்குவார், அடுத்தவங்கிட்டருந்து வாங்குவார், யாரையாச்சும் பார்த்தா அவங்களுக்கும் கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று ரெண்டு அது கொடுப்பார். அந்த காசை நான் கட்டி வச்சிருக்கேன், அவருக்கு தான் பயன்படுத்தும், ஏதாவது ஒரு யூஸ் ஆகட்டும். இதெல்லாம் தொடரே இல்லை எப்பயுங்க. நிறைய பேருக்கு காசு கேட்பாங்க, கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் பெரிய கொடுத்து கொடுப்பாரு, என்றைக்கோ ஒரு நாளைக்கு தொடர்ந்தெல்லாம் தர மாட்டார், என்றைக்கோ ஒரு தருவார். அந்த காசெல்லாம் நான் கட்டி 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 அதை நான் தனிப்பட்டவங்களே எந்த யூஸும் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இதே மாதிரி தான் அந்த நோட்டு இருக்கும். அதுலேயும் ஒரு கடையில் காமிச்சது இதே மாதிரி தான். அதே மாதிரி நேற்று நம்ம வந்து அவர் கழித்து படுக்கும்போது பார்க்கலாம், வெறும் கட்டந்தரையெல்லாம் படுத்துக்குவார். அந்த துண்டு அடித்து அப்படி போகும்போது அந்த உடம்பு இதெல்லாம் தெரியாத மாதிரி அவர் அழகாக போத்தி கொடுப்பார். அது பெரிய அற்புதமான விஷயம். அதே மாதிரி அந்த பாபா மாதிரி இப்படி ஒரு சைடாக வேட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. சில நேரம் அந்த காலை இப்படி மம்டி வச்சு மடிக்கி வச்சுட்டு குச்சி வச்சுக்கிட்டு இப்படியே தான் இருப்பார். திடீர்னு என்ன போதா டீ குடிக்கணும், பசிக்குதா, நான் காலைல கூட கேட்டேன் பரோட்டா ஏதாவது ரொட்டி வாங்கி தட்டேன்னு. விருப்பம் இல்லாம யாருக்கு அதையும் அவருக்கா மனசு நினைச்சா உள் மனசுல பட்டு வாங்கலாம்னு நினைச்சா வாங்குவார், இல்லைன்னா யாரு கொடுத்தாலும் அவர் வந்துங்க. அண்ணா வாணா, இப்படி பக்கத்தில் வந்துட்டு இப்படி தட்டி கொடுத்து இப்படி தடவி விட்டு போவாருங்க. அப்படி பண்ணினாருனா அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வந்துட்டு வியாபாரமும் நல்லாயிருக்கும், எல்லா விதத்துலேயுமே அன்றைக்கி வந்துட்டு ஒரு மனநிறைவோடு இருக்கும். அப்புறம் நிறைய பேர்கிட்ட காசு வாங்குவார், கை நீட்டுவார், அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. அந்த காசை ஒரு ரூபா கூட அவர் வச்சுக்கவும் மாட்டார், செலவும் பண்ண மாட்டார். அவருக்கு அன்னைக்கு யார் கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு அந்த மொத்த காசையும் கொடுத்துருவார். அந்த காசை வாங்கினாங்கன்னா அவங்க வந்துட்டு பெரிய லெவலில் வளருவாங்க. இந்த புளிய மரத்தில் தான் இப்போ அவர் வந்துட்டு ரெகுலராக இருக்கிறாரு. நைட்டில் வந்துட்டு இந்த கடை சந்தில் படுத்து பாருங்கள். ட்ரெஸ்ஸை மாத்திரமே ஒரு பெரிய போர்க்களமே நடந்துடும்.
அவரை மொட்டடிச்சு சேவிங் பண்ணி விட்டு செய்கிறதுக்குள்ளே பெரிய போர்க்களமாக அன்றைக்கி வருது. ஆமாம் ஆமாம், அன்றைக்கி அத்தனை ரகலையும் டார்ச்சர் கொடுத்துருவார் அப்படின்னு நேக்காக அவரை தடவி கொடுத்து பக்குவமாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு தண்ணி மேலே போட்டவனும் கற்றுக்கிறதுக்கு கற்றுவார். சமாளிச்சு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனால் மட்டும்தான் அதை முடியும் முடிய அவரை பாடியை தொட்டது எங்கள் அண்ணன் தான். நாங்கள் இதுவரையும் அந்த மாதிரி செய்யலை, அத்தனையும் செஞ்சது எங்கள் அண்ணன் தான். அன்பர்களே, வாய்ப்பு இருந்தால் சேலம் மாவட்டத்தில் இருக்க மல்லூர் கிராமம் சென்று வாழும் சித்தரான ரவி சித்தரை நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள். உங்களோட அனுபவங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இறைமை டிவி வந்து வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இதே தகவல்கள் இன்னும் அதிகப்படியான தகவல்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கிறோம். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கோம், முடிஞ்சால் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் நாம் இன்னொரு வாழும் சித்தரோட நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த காணொலி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறை உணர்வும் இறை தள்ளும் கொண்ட நான் உங்கள் மருதை விஜயகுமார், நன்றி.